பத்தெட்டு நாள் கடைபிடிச்சி அதுக்கு பிறகும் கடைப்பிடிச்சிக்கிட்டுருக்குறாங்க உணவுகளை நாற்பத்தெட்டு நாள்னா கூட சில பேர் நினச்சிருக்கலாம் நாற்பத்தெட்டு நாளைக்கு அப்புறம் சமைச்சது சாப்பிட்டுக்கலாம் போலன்னு வாழ்க்கை முழுக்க இயற்கை உணவு தான் அதனால் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க அவங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய நிறைய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து எப்பயோ உள்ள அனுபவசாலி தொடர்ந்து கடைப்பிடிச்சி நாலஞ்சு வருஷமாக கடைப்பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவங்கெல்லாம் இப்போ ட்ரெண்டு கடைபிடிப்பாளர்கள் இப்போ சமீபத்தில் கடைபிடிப்பாளர்கள் அப்போது நீங்கள்லாம் என்ன தான் சமைச்ச உணவை சாப்பிடாமல் இயற்கை உணவுக்கு பழகுனாலும் வீட்டுக்கு போனால் சமைச்செண்ண சாப்பிட போகிறாங்க வீட்டில் இருந்துக்கிட்டு எப்படி இயற்கை உணவை இங்கே உங்களுக்கு நாங்கள் இட்லி தோசை பூரி பொங்கல்லாம் காட்டுறதில்லை கண்ணில் வெறும் இயற்கை உணவு தான் கண்ணில் காட்டுறோம் ஆனால் வீட்டில் எல்லா உணவும் இருக்கும் ஆனாலும் நீங்கள் இயற்கை உணவை சாப்பிடணும் அது எப்படின்னு தெரியணுமா இல்லையா உங்களுக்கு அதுக்கு அனுபவசாலி சொன்னால் தான் சரியாக இருக்கும் இவங்கெல்லாம் அனுபவிச்சவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க கேட்டு அறிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க ஐயா நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திட்டு மக்களுக்கு என்ன சொல்ல தோணு சொல்லுங்கள் ஐயா உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வைக்கங்க ம் எனது பேர் ரவிக்குமார் நான் ஈரோட்லேருந்து வர்றேன் இப்போது இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா வகையான யோகாவும் தெரியும் நான் யோகாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு எல்லா வகையோகன்னு பண்ணேன் எல்லாம் பண்ணாலுமே என்னால் ஒன்று மட்டும் பண்ண முடியல என்ன அப்படின்னா அதாவது எனக்கு நோய் நொடிகள்லாம் பெருசாக இல்லை ஒன்றே ஒன்று மட்டும் இருந்தால் நான் சொல்கிறேன் பின்னாடி சொல்கிறேன் என்னென்னு கொஞ்சம் வயிறு பெருசாக இருக்கும் ரொம்ப தொப்பை மட்டும் இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள் தொப்பையை மட்டும் குறைச்சினா உங்களுக்கு ஏஜ் தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதை மட்டும் கட்டல ஏன்னால் வாயை கட்டலை ஸோ எல்லாத்துக்கும் என்ன காரணம் தொப்பை பெருசாக இருந்தால் அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன மூட்டு வலி வரும் சக்கரை வியாதி வரும் எல்லா வியாதிக்கும் சொல்லுவாங்க இல்லையா உடம்பு பெருசாக இருந்தால் பாடி வெயிட்டுக்கு மேலே அதிகமாக இருந்தால் வரும் இல்லைங்களா எனக்கு அது மட்டுமே இருந்தது மற்றபடி ஃப்ளெக்சிபிளாக யோகாவில் நல்லா பண்ணுவேன் எல்லா வகையா டைப்பையும் யோகாவும் பண்ணுவேன் டெய்லியும் பண்ணுவேன் வாக்கிங்னால் போக மாட்டேன் யோகா நல்லா பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இதை மட்டும் என்னால் கண்ட்ரோல் இல்லை அப்போது நான் இந்த பயிற்சியை பற்றி என்னுடைய சிஸ்டர் மூலியமாக கேள்விப்பட்டு அவங்க ரொம்ப பாம்பையில் இருந்தாங்க ஒரு நாள் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப முகம் பிரைட்டாக இருந்தேன் அவங்க நல்லா கலராக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க இருந்தாலும் அந்த முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிஞ்சது அப்போ தான் என்னக்கா உடம்பும் கொஞ்சம் ஸ்லீமான மாதிரி இருக்கிறீங்க எங்கள் பரம்பரையோ கொஞ்சம் ரொம்ப குண்டான உடம்பு அதனாலையும் நாங்கள் அப்படி இருப்போம் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இல்லை ரவி இந்த மாதிரி நான் இயற்கை உணவு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாங்க அப்புறம் தான் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அண்ணன் உனக்கு ரொம்ப சூட்டலாக ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு தான் நான் போய் திருச்சியில் செப்டம்பர் மாதம் கலந்துக்கிட்டேன் நாற்பத்தெட்டு நாள் அவர் சொன்ன அதாவது நம்ம ஒரு மூணு நாள் நேரடி பயிற்சி நேரடி பயிற்சியில் நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிற மெத்தடெல்லாம் கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க அப்படியே நம்மளால் புரிஞ்சுக்க முடியலாம் பரவாயில்ல அடுத்து நாற்பத்தெட்டு நாள் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வகை உணவு கொடுத்தாங்க அது நமக்கு பிடிச்சமான உணவு மட்டுமே எடுத்துக்கிட்டேன் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம இறங்கக்கூடாது இறங்கிட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம இன்வால்வ் ஆகிடணும் அதுதான் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ஸு படிக்கிறோம் மேக்சிமம் படிக்கணும் இந்த பயிற்சிக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம நாற்பத்தெட்டு நாள் இருக்கணும் அப்போ தானே ரிசல்ட் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாளில் இப்போ என்னுடைய வெயிட்டு வந்து தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒன்று இருந்தது இந்த நாற்பத்தெட்டு நாளில் பதினொன்று புள்ளி நாலுக்கு வந்தேன் நான் ரெடியூஸ் ரெடியூஸ் ரெடியூசாஜ் பதினொன்று புள்ளி நாலு கிலோ ரெடியூஸ் ஆச்சு ஆமாம் அதன் பிறகு ஒரு அறுபது எழுபது நாள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு கிலோ குறைஞ்சிருக்கு குறைஞ்சது மட்டும் இல்லை நீங்கள் அந்த மூணு நாள் நான் அந்த பயிற்சியிலே எப்படி ஃபீல் பண்ணால் உடம்பு நடக்கும்போது ஒரு மாதிரி வெயிட் தெரியும் அந்த வெயிட்லெஸ்ஸாக அப்படி பஞ்சு மாதிரி ஆச்சு அந்த மூணு நாளே நான் ஃபீல் பண்ணேன் நம்ம அப்படியே உள்ள அப்படியே ஆக்டிவேட் ஆச்சு ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஐயா அழகாக ஒன்று காட்டினார் அந்த நேரத்தில் நம்ம வந்து அவசர கதி அவசர கதின்னால் நமக்கு இப்படி வேலை வேலை வேலைன்னு ஓடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரசு துறையில் ஒர்க் பண்ணுறேன் பொறியாளர் நான் இப்போல்லாம் நீங்கள் நினைப்பீங்க கவர்மெண்ட்னா ஒரு மாதிரி ஆனால் மூணு நாலு வேலையை ஒன்றா கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்டுக்கு பணம் கிடையாது ஸோ நாலு பேர் ரிட்டேர்ட் ஆனால் அந்த நாலு பேர் வேலை கொடுத்துருவான் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்க வேண்டிய வேலையை நான் ஒரு ஆள் செஞ்சுட்ருக்குறேன் கவர்மெண்ட்டுக்கு நாலு பேர்த்து லீவ் இல்லை ஆல்ரெடி மூணு பேர் பார்க்குறேன் இந்த மாதம் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு அவர் ரெண்டு போஸ்ட் பார்க்குறாரு அவரும் போயிட்டாருனா அஞ்சு வேலை என்கிட்ட கொடுத்தா மாதம் அஞ்சு ரூபா கவர்மெண்ட்டுக்கு சேவிங் ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்கள் அந்த பழுவெல்லாம் இருக்கும்போது என்னுடைய ப்ரெஷர் ஒன் எயிட்டி ஃபைவ் ஆயிடுச்சு நானூறு பேருக்கு பென்ஷன் பண்ணால் இன்ஜினியரு என்ன போய் நான் டெக்னிக்கல் ஒர்க் போனால் வச்சாங்க நானூறு பேருக்கு பென்ஷன் போடணும் ரெகுலர் அவங்களுக்கு பார்க்கணும் ரெகுலர் எம்ப்ளாய்க்கு சம்பளம் போடணும் பாருங்கள் ஒரு கிளர்க்கு மாதிரி கிளர்க்குன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸருங்கிற அடிஷ்னல் போஸ்ட்டு நான் எதுக்குமே டென்ஷன் ஆகாத ஆள் இந்த வேலை போல என்ன ஆகிப்போச்சு ஒன் எயிட்டி ஃபைவ் ஆச்சு இப்போ இயற்கை உணவில் என்னாச்சு நமக்கு உப்பே இல்லை ஒன் டுவெண்ட்டி ஆச்சரியம் நான் வந்து எப்படின்னா அந்த சமயத்தில் ஒரு டாக்டர் போனால் டப்புனு உங்களுக்கு பிடிச்சி வச்சு ஒரு மாத்திரை கொடுத்துட்டாரு அப்புறம் சொன்னாங்க சார் எனக்கு மாத்திரை சாப்பிட உடன்பாடே இல்லை ஒரு உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்தானே அப்படியாவது அதை தீத்துடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உடையவர் வரும் தீத்துட்டா தானே நமக்கு பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணிடணும் அப்போது டாக்டரை போய் கேட்டேன் என்னங்க இது உடன்பாடெல்லாம் இல்லைங்க ஒன்ஸ் போட்டால் போட்டால் தான் அப்படின்னாங்க பதினஞ்சு நாள் சாப்பிட்டேன் உடன்பாடே இல்லை அப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரெகுலர் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன் அவர் கொஞ்சம் அடிக்கடி பழக்கமானவர் இந்த மாதிரி எனக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்னு விட்டுருங்கன்னா விட்டுட்டேன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆவரேஜாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் எயிட் ஃபைவ் அந்த நார்மலாக தானே விட்டுவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி இவ்வளோ வேலை பொழிவில் டென்ஷன் ஆகிறதே கிடையாது அதுக்கு முன்னெல்லாம் எடுத்தோன்னே எங்கிட்ட கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகள் கரெக்டாக பேசுவாங்க இதாக பேச மாட்டேன் பட் கொஞ்சம் யோசனை இப்போ வந்து அப்படின்னா அப்படிங்களா பண்ணிடலாம் ஸோ பாசிட்டிவ் அப்ரோச் அதுக்கு முன்னே ஏன் கேட்குறீங்க தேவையில்லாத மேட்ரு ஏன் கேட்டிருக்கீங்க நேற்று அனுப்பணும் இல்லை அப்படி மாதிரி பேசுவேன் கேள்விகள் திரும்பிக்க இப்போ கேள்வி இல்லை அவ்வளோதானே பண்ணிடலாம் அப்படின்னா கீழே எஜினீஸ் ஏமா அதை கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்குமா ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த வேர்டில் பார்த்திங்கன்னா வித்தியாசம் ஏன்னா இது வந்து எது இல்லை எங்கள் வீட்டில் மிஸ்ஸாக சொல்லுவாங்க குறைச்சிக்கோங்க குறச்சிக்கங்க உப்பேன் ம் பழங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னேன் எப்பயுமே நம்ம வீட்டில் சொன்னால் கேட்க மாட்டோம்ல அதே ஒரு ஐயாட்டை கொடுக்கும்பொழுது அதில் நாம் ஆட்டோமேட்டிக்காக கேட்கறோம் ஏன்னா எல்லாருமே அப்படித்தான் என்னுடைய மிஸ்ஸஸ் கூட அப்படி தான் வந்திருக்காங்க இந்த பயிற்சிக்கு வந்துருக்குறாங்க அவங்க தான் நாற்பத்தெட்டு நாளும் அவங்க ரெடி பண்ணி முதல் பயிற்சிக்கு வரல என்னுடைய உடம்புல இருக்கிற மாற்றத்தை பார்த்துட்டு அவங்களும் வந்துட்டாங்க வந்துட்டு இப்போ அவங்க ரொம்ப இன்வால்மெண்ட்டோட இருக்கிறாங்க ஏன்னா வீட்டில் அவங்க தானே ஃபுட் எல்லாம் நானே ரெடி பண்ண ஆரம்பிச்சோன்னே வேண்டாங்க நான் செஞ்சு தரேனாங்க அவங்க ஒரு செஞ்சு கொடுத்ததுலேயே மூணு கிலோ குறைஞ்சிட்டாங்க செஞ்சு கொடுத்தது அதை அப்புறம் மிச்சம் மீதி அவங்க தானே சாப்பிட்றாங்க அதனால் ஸோ உடல் ரீதியாக நமக்கு இவ்வளோ ஒரு பெனிஃபிட் ஃபார்ட்டி எயிட் டேஸில் ஒரு மிராக்கல்னு சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து எல்லா வகையாகவானும் போயிருக்கேன் இமயமலையிட்ட போன போயிருக்கேன் எல்லா வகையானாலும் தெரியுமே நமக்கு இங்கே இருக்கிற எல்லாம் சத்குரு ஆர்ட் ஆஃப் லிவிங்கு அப்புறம் இமயமலையை போட்ட தனியாக ஒரு பயிற்சிக்கு போயிருக்கிறேன் எம்ஏ பிஜி டிப்ளமின் யோகா எம்ஏ யோகா எல்லாம் இருந்துச்சு ஆனால் ஒரு முடிவு வந்து தொப்பையெல்லாம் குறைக்கவே முடியாதுன்னு வந்துட்டாங்க அப்படியே என்ன என் பேண்ட்டெல்லாம் இப்போ வந்து அஞ்சு பேண்ட் கொடுத்துட்டு சட்டையு இது பண்ணிட்டேன் சட்டையெல்லாம் நான் கொடுத்தா அவங்கள்ட்டெல்லாம் வர மாட்டேங்குது எங்கள் எல்லாம் இது பண்ணிட்டாங்க பார்க்குறவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க ஸோ இதில் மக்கள் ரெண்டு விதமான கேட்டகிரி ஒன்று ஆச்சரியப்பட்டு அப்படியே நின்றுவாங்க எப்படிங்க நாம் முயற்சி பண்ணலான்னு கேட்டகரி ஸோ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எந்த மாதிரி கேட்டகரி அப்படின்னு முயற்சி தானே எல்லாம் கிடைக்கும் அப்படியே பாட்டு ஆச்சரியம் பாட்டு நல்லா இருக்குதுன்னு நின்றுங்க நின்றுருப்பாங்க ஆனால் முயற்சித்து பரவாயில்லைங்க நம்மளும் பண்ணலாமா அப்படிங்கிற வருவாங்க அப்புறம் இந்த ப்ரெஷர் எனக்கு குறைஞ்சிச்சிங்களா வேறு எனக்கு வந்து தோணும்ல அப்புறம் நம்ம இதில் மாற்றங்கள் வந்தது இரண்டாம் கட்ட பயிற்சியில் என்ன வந்தது அப்படின்னு சொன்னால் வார்த்தைகள் அதாவது ஆல்ரெடி நம்ம கரெக்டாக தான் பேசுவோம் இருப்பினும் நம்மளை எரியாமல் சில இதெல்லாம் வரும் இல்லையா கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது கோப்படு பேசுகிறது நான் சொன்னேன் பார்த்தீங்களா என்னுடைய ஹையர் ஆஃபீஸரோ அல்லது மேல மேலே இருக்கிற ஆஃபீஸ் இப்போ எனக்கு வந்து கோயம்புத்தூர்னா ஈரோடுனால் கோயம்புத்தூர் அதுக்கு மேலே இருக்கிற சென்னை பேசும்போது எங்கிட்ட கொஞ்சம் அப்படியே தயங்கி பேசுவாங்க ஏன்னா என்னுடைய வார்த்தைகள் கரெக்டு வேலையில் கரெக்டு இப்போ வந்து என்னுடைய வே அந்த அவங்கள வேறு மாதிரி ரீஃப்ரேம் பண்ணி அழகாக நம்ம பேசுகிறேன் நமக்குள்ளே ஒரு ஒரு சாந்தித்தன்மை அமைதித்தன்மை வந்துச்சு முதல் பயிற்சி உடலுக்கு இரண்டாம் கட்ட பயிற்சிக்கு மனசுக்கு நாட் ஓன்லி மனசு நம்ம மட்டும் சரியாக தான் போதுங்களா நம்மளை டென்ஷன் படுத்துறக்கூடிய விஷயங்கள் வீட்டில் எதாவது நடக்க முடியாது அவங்களையும் சரிப்படுத்தக்கூடிய பயிற்சி தான் ஃபேமிலியாக வரணும்னு ஐயா அந்த செகண்ட் இரண்டாம் கட்ட பயிற்சிக்கு நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியை அழைச்சிட்டு வரலான்னாங்க நான் மனைவி அழைச்சிட்டு போனேன் இப்போது அவங்க உள்ளே வந்துட்டாங்க ரொம்ப அப்போ இப்போ இப்போ ஃபேமிலி இனிமையாக இருக்குமா ஒரு ஃபேமிலி நல்லா சந்தோஷமாக இருக்கு இல்லைங்களா ஸோ அது மட்டும் இல்லை என்கூட பார்த்திங்கன்னா நூற்றி இருபது பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த பயிற்சியில் அற்புதமாக போட்டாங்க உதாரணத்துக்கு அந்த எல்லாம் போடுவாங்க பாருங்கள் அடி தட்டத்தில் அழகாக அப்படி வச்சு டெய்லி வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் போடுவாங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்சா அஞ்சு வகையான போட்டு கொடுத்துறாரு இல்லையா பார்த்துட்டா நான் வேறு ஃபுட்டு சாப்பிட்டுருப்பேன் ஹடாடா அழகாக இருக்கே அந்த அந்த அடிக்க வச்சுட்டு அதை வச்சுருப்பாங்க அழகாக இருக்கே அப்படின்னு இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் எம்இ என்வெண்டல் இன்ஜினியர் அண்ணாசிட்டி பிஇ ஈரோடு ஐஆர்டிடி நைன்டி ஒன்ல வெளியே வந்தேன் அன்னவர்சிட்டி எம்இ எம்பிஏ மார்க்கெட்டிங் அப்புறம் வந்து எம்ஏ சொல்லிட்டேன் எம்ஏ யோகா வேதாதி மாரி பிஜி டிப்ளமோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி பெரிய யூனிவர்சிட்டி தான் இது ஸோ கிட்டத்தட்ட எல்லா யூனிவர்சிட்டியும் பார்த்து வந்தேன் எல்லாம் இருந்தாலும் வாழ்க்கை கல்வி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லாமல் போச்சு இப்படி வாழணும் என்னென்னு உதாரணத்துக்கு தண்ணி குடிக்கிறது வந்து ஐயா நீங்கள் கவனித்து பாருங்கள் இந்த வரைக்கும் ஏன்னா எங்களோட இருந்தார் தண்ணி குடிக்கிறது கூட எப்படின்னு சொல்லி கொடுத்தார் இவர் குடிப்பார் அப்படியே தண்ணியை அது என்னன்னு சொல்ல ஏதோ எதோ வச்சுருப்பாங்க நம்மள அப்சர்வ் பண்ணுறது தான் இருக்குது நிறைய விஷயங்கள் தண்ணி எடுத்து வாயில் வச்சுக்கார் அப்படியே நம்மளை பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பார் தண்ணி உள்ளே இருக்கும் அப்படி உள்ள ஃபுல்லாக பண்ணுவார் அப்புறம் ஒரு மூணு நிமிஷம் கழித்து அப்படியே முழுங்குவார் ஸோ அந்த தண்ணி குடிக்கிறதுல கூட நிறையா விஷயங்கள் இருக்குது என்னென்னா அந்த தண்ணியில் உள்ள வந்து குடிக்கும்போது அதனுடைய சுவை தெரியும் பார்த்திங்களா நம்ம இப்போ இயற்கை உணவில் வரும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த தண்ணி உள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாக்கு உள்ளுறுப்புகள் பூரா அப்படியே ஜில்னஸ் வரும் நாக்கூட லிவர் நினைக்கிறேன் நம்மோட கனெக்டாக அதே மாதிரி தான் உள்ளே இருக்கும் கண்ணுக்கு உள்ளே ஒரு பாட்டு இருக்கும் மூக்கு உள்ள ஒரு பாட்டு இருக்கும் நாக்கு அதே மாதிரி பாட்டு இருக்கு இல்லைங்களா அது ஜில்னஸ் ஆகும்போது உள்ளே வயிறு குளிரும் சயின்ஸ் இல்லைங்களா அந்த ஒரு நிமிஷம் அப்படி உள்ளே நுழையும் போது அந்த தண்ணியே அவ்வளோ ரசித்து ருசித்து குடிக்கிறாருன்னா நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை எப்படி சாப்பிடணும் அதுதான் அந்த இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா சாப் எதா இருந்தாலும் கரெக்ட் நேரத்துக்கு சாப்பிடும் பசிக்குதோ பசிக்குதோ டைமிங் முக்கியம் எங்கள் அப்பா அப்படியே பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அப்படி கிடையாது நாலு நாள் உண்ணாவிரதம் இருந்தேன் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு அப்போ அல்சரம் வந்துடாதா வரும் இல்லையா அல்சரு ஏன்னா அப்படி இருந்தேன் சில நேரம்லாம் டென்ஷன் அல்சர் வந்துருக்குது இப்போ சாப்பிடாம இருந்தாலும் வந்துடும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் வரல ஏன் வரல இந்த தண்ணி தான் இப்படி இந்த டெக்னிக் தான் ஸோ நமக்கு தெரியுது அந்த டெக்னிக் மட்டும் தெரியல அப்போ அந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோவ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ என்ன பண்ணேன் அந்த அஞ்சு நாள் உண்மையிலே பசிக்காமையே இருக்கும் பசிக்கும் என்ன பண்ணுவேன் டேபிளில் இருக்கும் அழகாக ஒரு முடக்கம் ரொம்பலாம் தண்ணி குடிக்க முடியும் அந்த ஒரு முடக்கை அப்படியே வச்சு அப்படியே ஆழ்ந்து அப்படியே அமைதியாக கண்டை மூடிட்டு ரசித்து ருசித்து அப்படி குடித்தேன் அவ்வளோதான் அஞ்சு நாள் பசிக்காது அந்த ஒரு டவுனில் தண்ணி யாருங்க குடிக்கணும் நான் கூட சொல்லுவாங்க நான் அதுக்கு முன்னாடி நம்பிகிட்டு இருந்தேன் இருபது கிலோவுக்கு ஒரு லிட்டரு நான் தொண்ணூறு கிலோ இருக்கேன் நாலு லிட்டரு குடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஐயா சொன்னார் தண்ணியே குடிக்க தேவைப்படாது எதுக்கு இது என்ன அளவு அப்படின்னு கேட்டு சிரிச்சிட்டு இருந்தார் புரியல அப்போ அப்புறம்தான் புரிஞ்சுது யார் தண்ணி குடிப்பாங்க சொல்லுங்கள் நார்மலி ஒரு பழமொழியாக இருக்குமே யார் தண்ணி குடிப்பாங்க ஆ கரெக்ட் எக்ஸாக்ட்லி ஐயா வாழ்த்து சொல்லுங்கள் உப்பை தினம் தண்ணி குடிப்பாங்க நம்ம உப்பையை சாப்பிட்றதில்ல அப்புறம் எப்படி தண்ணி இருக்கும் ஸோ அப்போது இருபது கிலோவுக்கு ஒரு லிட்டருங்கிறது பொய்யாயிருச்சா சாப்பிடாமே இருக்க முடியுங்கிறது சாப்பிடணும் செத்து போருவோங்கிறது பொய்யாகி போச்சா இப்போது இருந்த காட்டிலும் ஹெல்த்தாக இருக்கிறோம் எனர்ஜியாக இருக்கிறோம் அந்த வைக்க வைக்காத பொருளை சாப்பிடும்போது உயிர் சத்துக்கெல்லாம் அப்படியே எடுக்கிறோம் ஓப்பட சொல்கிறேங்க எனக்கு கை அப்படி இறுக்கி பிடிக்க முடியாது எனக்கு வைட்டமின் பி டுவெல் டிஃபிஷன்சி அது சொல்கிறேங்க வைட்டமின் டி ஒரு சாப்பிட்ட சாப்பாட்டாக உடல் ஆற்றலாக மாற்றக்கூடியது உடல் வந்து உரியிறது போய் சிஎம்சியில் போய் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜ் நர்ஸ்லாம் படுத்து படிக்க இருக்கிற ஸ்டேஜில் போய் அட்மிட் ஆனேன் அதான் எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்துருவார் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் மூ ஒரே நாளில் மூணு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படியெல்லாம் இருந்தேன் அப்புறம் அவர் லைஃப் லாங் நீங்கள் போட்டுக்கணும்னு சொல்லிட்டாங்க சிஎம்சி தான் இந்தியாவிலே நம்பர் ஒன் பிளட் ரிலேட்டட் டிசீஸ் அத்தனையுமே ஹீமோக்ளோபின் எயிட் பாயிண்ட் ஃபைவ் போலிக் ஆசிட் கிடையாது பெண்களுக்கு தெரியும் ஃபோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் போலிக் ஆசிட் கிடையாது ஹீமோக்ளோபின் கம்மி இது அதாவது என்னது மினிமம் ஒன் எய்ட்டுக்கு எனக்கு வந்து தேர்ட்டி லெஸ் தேன் தேர்ட்டி வந்துருச்சு அடுத்த ஸ்டேஜ் அப்படியே பேரலிக்ஸ் அட்டாக படுத்த படுக்க நர்வஸெல்லாம் போயிடும் அந்த ஸ்டேஜ் அங்கே போனேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதான் இன்ஜெக்ஷன் போடுறது அதையும் நிறுத்தணும்னு முடிவு பண்ணேன் இப்போ இது பயிற்சிக்கு பிறகு நான் முன்னாடி ஃபுல் கம்ப்ளீட் டெஸ்ட் எடுத்தேன் நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் அது பின்னாடி யூடியூப்பில் போட்டிருக்கேன் ஐஆர்பிடி இருக்கும்போது சொல்லிப்பேன் அதன் பிறகு எடுத்தேன் நானூறு சில்லுறேன் ஸோ குறைவே இல்லை நிறைய பேர் சாப்பிடாமல் தான் நம்ம மெட்டபாலிசமே மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் இல்லை இம்ப்ரூவ் ஆகியிருக்குதே ஒளியை குறையில இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி நம்ம டோல்கேட்டில் ஃபாஸ்டேக் எடுக்க போனேன் அங்கே உடனே ஐஆர்டிடி மூலிமா ஒரு இந்த மெடிக்கல் காலேஜுமே பண்ணாங்க தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் என்னுடைய இது சாப்பிடாம தான் இருக்கிறேன் நாலு மாதமாக ஸோ என்னுடைய ஹீமோக்ளோபின் என்கிற இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதுக்கு முதல் மாதம் ஐயா வந்தப்போ ஒரு செவன்ட்டி டேஸ் நினைக்கிறேன் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா டுவல் ஃபைவ் இருந்துச்சு இப்போ தேர்ட்டின் ஃபைவ் இன்க்ரீஸ் ஆச்சா கம்மியாச்சுங்களா சாப்பிடாமே ஸோ அப்போ என்னாச்சு நம்ம இது வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் இருக்கோம் இப்படித்தான் இப்படித்தான்னு அதெல்லாம் பொய்யாயிருச்சு இல்லை இப்போது உண்மை சாப்பிடாமே நமக்கு எனர்ஜி வருதுன்னு இருக்கு இல்லைங்களா இன்னொன்று சொல்கிறேங்க இப்போ எனக்கு இட்லி இட்லி ஏதாவது தெரியாதனமாக சாப்பிட்டு போனால் களைப்பாக இருக்குதுங்க ம் சார் ஒப்பட சொல்ல ஒரு மீட்டிங் நான் கோயம்புத்தூர் போகிறேன் அர்ஜென்ட் மீட்டிங்கு காலைல வீட்டில் எங்கே நிற்கிட்டேன் சார் சரி ரைட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டேன் டென் தேர்ட்டி எனக்கு மீட்டிங் வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்குது சென்னையிலேருந்து ஆல் ஓவர் ஸ்டேட்டு எனக்கா பசி ஒரு மாதிரி இருந்துச்சு அப்புறம் எல்லாத்துக்கும் டீ பிஸ்கட் எதுதான் மீட்டிங்கில் வருமே வந்தது சுற்றி சுற்றி பார்த்தேன் நல்ல வேலை நான் டக்குன்னு அப்படியே நான் தான் பேக்கில் என்ன பண்ணா ஒரு பொரியல் தப்பா மாதிரி நிறைய வச்சுருப்பேங்க ஒன்றில் பேரிச்சம்படம் இன்னொன்று தேங்காய் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பணம் கருப்பு டீ உடச்சி வச்சுருப்பேங்க எல்லா டீ என்ன டீ அப்படின்ட்டு டப்புன்னு எடுத்தேன் ஒரு தேங்காய் எடுத்து கடிச்சிக்கிட்டேன் ஒரு பனங்கருட்டி எடுத்து சாப்பிட்டேன் முடிஞ்சது அவ்வளோதான் எனர்ஜி எவ்வளோ எனர்ஜி இன்சன்ட் எனக்கு எனர்ஜி பாருங்கள் நான் சாப்பிடாமே ஒன்று ஒன்று சொல்கிறேங்க உண்மையை சொல்கிறேன் நான் சாப்பிடாமே இருந்தால் கூட எனக்கு அந்த டயர்னஸ் வந்திருக்காது அன்னைக்கு மட்டும் இல்லை நிறைய நாள் நான் ஃபீல் பண்ணேன் என்றைக்கெல்லாம் இந்த ஃபுட்டு எடுக்கிறனோ இந்த மாதிரி அதாவது அந்த ஒரு தவிர்க்க முடியாமல் உதாரணத்துக்கு ஒரு மேரேஜ் சாப்பிட்டு போலீன்னா நம்ம சொந்தக்காரங்க கொஞ்சம் வருத்தப்படுவாங்க இருபது நம்ம தான் நம்ம ஊர் தெரியுங்களேன் ஈரோடு சைடு இருபது வெரைட்டி இருபத்தஞ்சி வெரைட்டி பண்ணுவோமே அதில் போய் நான் வந்து லைட் ஃபுட்டு ஏதோ ஒன்று விஷயமா அவங்களுக்கு மனசு அப்போது அந்த சாப்பிட்டா அன்னைக்கு நான் டயர்டாக ஃபீல் பண்ணேன் நாட் ஓன்லி இங்கே எல்லாருமே சொல்லுவாங்க அதே சாப்பிடாமல் இருந்து வெறும் தண்ணி மட்டும் நான் குடிச்சா கூட அந்த டைனஸ் வரல அப்போ என்ன இருக்குது ஸோ இதுலேருந்து இப்போ சமீபத்தில் நான் ஒரு மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணேன் சென்னை என்ன விஷயம்ல அப்போ வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க ஐயா ரொம்ப நேரம் பேசிடுனா சொல்லுங்க அதில் கூட சரி நான் அப்புறம் சொல்லிடுறேன் நான் அப்போ இல்லை இல்லை சரி சொல்லிடுறேன் ஒரே நிமிஷம் சொல்ல அது என்ன அப்படின்னா இப்போ என்னென்ன இந்த எனர்ஜி காரணம் என்னென்னா இந்த யோகா பண்ணுறேன் இல்லைங்களா காற்றுலேருந்து எனர்ஜி எடுக்கிறோம் அதுதான் பிராணாயாமம் நல்ல டீப்பாக ஆழ்ந்து செஞ்சிங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணலாம் இது காரணம் வந்து அந்த காற்றுலேருந்து எடுக்கிறது இந்த தண்ணியிலேருந்தே எப்படி எனர்ஜி எடுக்கிறது இந்த எனர்ஜி எடைச்சிருந்த டெக்னிக் இந்த கற்றுக்கிட்டேன் அடுத்து என்னென்னா ஐயா சொல்லியிருக்காரு சோலார் எனர்ஜி எடுக்கிறதுன்னு ரவிக்குமாருக்கு ஒரு அடைமொழி சொல்லுங்க அப்படின்னாங்க டக்குன்னு சொல்கிறேன் ரா ரா வர்ற மாதிரி எனக்கு ஒன்றும் புரியல ரவிக்குமார்னா சூரியகுமார்னு வேணால் வச்சுக்கன்னேன் அப்போது என்ன உங்களுக்கு சாமி நான் அந்த மாதிரி இயற்கனோட ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அடுத்து என்ன ஒரு ஐயா எனக்கு கற்றுக் கொடுக்குறேன் இருக்காரு சோலார்லேருந்து எனக்கு எனர்ஜி எடுக்கிறேன்னு அப்போ என் பேர் சோலார் வைக்கு வச்சாங்க சூரிய ஒளியிலேருந்து உங்களுக்கு நடந்த சுவாரிசும் நிகழ்ச்சி சொல்லி உங்கள் அருமையைப்படுத்திங்கன்னா அப்போ சொன்னேன் அப்போ அங்கே வந்து டக்குன்னு சோலார் அவிக்குமாரின்னு வச்சுக்கிட்டாங்க எதுக்குன்னு அடுத்த ஐயா சொல்லியிருக்காரு ரியலி என்னதுங்களா ஆஃபீஸில் டயர்டாக வந்தாலுமே அந்த டயர்டுன்னு எல்லாம் வர்றதில்லை ஆக்சுவலாக கொஞ்சம் லைட்டாக இருந்தாலுமே வந்துட்டு ஈவினிங் ஒன்று சொல்லியிருப்பார் ஈவினிங்கும் மீண்டும் பயிற்சி பண்ணணும் ஒரு சில நேரம் முடிக்கிறதுக்கு எனக்கு ஒம்பாரியாக இருங்க முடிச்சோடனே அவனுக்கு சாப்பிட தோணாது அப்படியே ரெக்யூப் ஆயிடுவேன் ரியலி ரெக்யூப் ஆயிடுவேன் ஏன்னா நம்ம அதை ஏர்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தெரிஞ்சிட்டோம்ல அதுக்கு முன்னாடியே நான் பிரணயாமம் பண்ணினேன் இல்லைன்னு வரல பட் இந்தளவுக்கு சில உணர்ச்சி உணர்வு பூர்வமாக எனர்ஜி எடுக்கிற கற்றுக்கல தண்ணியிலேருந்து எனர்ஜி எடுக்கிறது வேக வேகமாக அள்ளி போட்டேன் இப்போ அள்ளி போடுறத அப்படி நிறுத்திட்டேன் அதனால் இந்த பயிற்சி உங்களுக்கு எல்லாம் ரொம்ப இனிமையாக இருக்கும் இன்வால்வ் மட்டும் உணர்வு பூர்வம் பண்ண உணர்ந்தால் தான் எல்லாம் செய்ய முடியுங்கிறத உணர்வு பூர்வமாக நீங்கள் இதை கடைப்பிடிச்சிங்கன்னா வரலாம் மென்மேலும் ஐயாவுடைய பயிற்சிக்கு வந்து நாங்கள் வர்றது காரணம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் லீவு ஏன் வாழ்க்கையில் நம்ம இது தானே முக்கியம் காசு சம்பாதிச்சு கொண்டு போய் இன்றைக்கி என்னோடய சேலரி கிட்டத்தட்ட மோதன் ஒன் லேக்கு இதை கொண்டு போய் நான் டாக்டர் கொட்ட கொட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் படுத்து படிக்காத இருக்கிறவங்க வெளியே வந்துவிட்டேன் அடுத்து இப்போ மென்டல் டென்ஷன்லேருந்து ப்ரெஷர்லேருந்து வெளியே வந்துவிட்டேன் கூட ஒர்க் பண்ணவர் கூட வந்தவர் நூற்றி இருபது நாளில் முன்னூற்றி சிலர் இருந்தார் அவர் நூற்றி நாற்பதுங்கிறாரு கீழே இருக்கிறாருங்கிறாரு ஆவரேஜாக எல்லாத்தையும் நிறுத்திக்கிட்டேங்கிறாரு தைராய்டு பிரச்சனை உள்ளவங்கள நாங்கள் பார்த்த சந்திச்சு அவங்க உள்ளவே இல்லைன்ட்டாங்க இப்போ ஒரு அம்மா அதாவது ரொமெண்டிக் ஆத்தராய்டு சரவங்கின்னு சொல்லுவாங்க கைகள்லாம் மடக்க முடியாது அந்த அம்மா சொல்கிறாங்க இவ் வந்திருக்காங்க மீரான்னு சொல்லிவிட்டு அவங்க லண்டன் மீரான்னு சொல்லுவாங்க எனக்கு முழு தெரியல அன்றைக்கி பே அனுபவையில் பேசும் லண்டன் மேரி சாரி லண்டன் மேரி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க ஹஸ்பண்டு அவங்களுக்கு அப்படியே பாத்ரூம் போயிட்டு வந்தாங்கன்னா இவங்கள எந்திரிச்சு உட்கார வைக்கிறது சப்டம் தூக்கிட்டு போய் படுக்கிற வந்து அவங்க ஹஸ்பண்ட் செஞ்சுட்டு இருந்தாங்களா இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காங்க ஹெல்ப் பண்ணாங்க சரவங்கிக்கு மிக கொடுமையான நோயின்னு ஐயா பேசியிருக்கார் அந்த நோயிலேருந்து விடுபட்டுருக்காங்க எல்லா நோய்களுக்கும் பார்த்தீங்கன்னா உணவே மருந்துன்னு சொன்னாங்க நம்ம அதை உணர்ந்தோமா இந்த பயிற்சி நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா உணவே மருந்துங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம் எந்தளவுக்கு நீங்கள் உணர்றீங்களோ இந்த அளவில் சொல்லி என்னுடைய இந்த இதை அனுபவ முறையை நான் முடிச்சுக்கிறேன் பேசுகிறது நிறையா இருக்குது நீங்களும் உணருங்க பேசுகிறத கேட்டாலும் நீங்களும் உணருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்